Hey guys, welcome to Lovely Boss. இன்னைக்கு நம்ம Choo Choo Charles the Forgotten One தான் ப்ளே பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம Choo Choo Charles அபிஷியல் கேம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது நீங்க இன்னும் பார்க்கலனா இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழ கடைசியா அந்த வீடியோஸ்லாம் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அந்த சாப்டர் 1 ல இருந்து கண்டினியூ ஆக கூடியது தான் இது. சாப்டர் 2 ஆ ப்ரோ அப்படிን கேட்டிங்கனா சாப்டர் 2 தான். பட் இது ஒரு ஃபேன் மேட் கேம், அபிஷியல் கேம் கிடையாது. அப்படியே விஷயம். Choo Choo உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கேன். யா சூள வந்தாச்சு. என்ன இடம் இது? ஓகே, இங்கே யாரோ உட்காந்துருக்காங்க. யாரும் அது தம்பி, இந்த இடத்துல சார்லஸோட முட்டைங்க நிறைய இருக்கு. அந்த குட்டிச்சாத்தாங்கிட்ட மாட்டிக்காத. நான் அந்த குட்டிச்சாத்தானுங்களுக்கு சாப்பாடாக விரும்பல. நீ வேணா இங்கிருந்து கிளம்பு, எல்லாத்துக்கும் உதவி பண்ணு. அடே அடே, நீ மட்டும் உசாரா இங்கே உட்காந்துக்கலாம்னு பார்க்குற, என்ன துரத்தி விடலான்னு பார்க்குறீங்களாடா? அட பாவிகளா. அவனை மாட்டாடா, என் பம்பரை கட்ட மண்டையா. இன்னைக்கு நல்லா மாட்டணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, உள்ளே போவோம். இது என்ன பெஞ்சுமேல என்னமோ இருக்குது, இருட்டாக இருக்குது, ஆனால் ஒன்றும் தெரியல, என்னமோ இருக்குது. ஓகே, எக்யூப் பண்ணி பார்ப்போம் என்னன்னு. வாவ், கன்னு. உள்ளே வந்ததுமே ஷாட் கன்னு கொடுத்துட்டானுங்க. ஆரம்பிக்கும் போதே எதுவும் சேர்லஸ் வருமோ தெரியல. சரி உள்ளே போவோம். இங்கே பாருங்கள், அருவி இன்னமும் கீழே இருக்குது. என்னது இது? ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குங்க. வாவ், ஸ்கிராப்ஸு வேற லெவலுங்க. பெட்டிக்குள்ள ஸ்கிராப்ஸ் இருக்கு, நமக்கு கொஞ்சம் ஸ்கிராப்ஸ் கிடச்சிருச்சு. அதை வச்சு என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரில. ஓகே, இது என்னது? ஷாட்கன் ஆமோ. ஓகே, கண்ணுக்கான ஆமோ இருக்கு, ஸ்கிராப்ஸ் இருக்கு, நிறைய இடத்துல ஸ்கிராப்ஸ் போட்டிருக்கானுங்க. அந்த ஸ்கிராப்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ஸ்கிராப்ஸ் இருக்கு, இதையும் எடுத்துக்கலாம். இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ள என்ன இருக்கு? இது என்ன ப்ளஸ் ஐக்கான் போட்டு ஃபர்ஸ்ட்? ஓ, மெடிக்கேட்டா? ஓகே ஓகேங்க, மெடிக்கேட் இருக்கு. நமக்கு ஆல்ரெடி ஃபுல்லாக தான் ஹெல்த் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. இந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கு, அதனால கொஞ்சம் பயமா இருக்கு. எந்த புக்கு இந்த சார்லஸ் வரும்னே தெரியல. இந்த சைடு தான் இப்போ போனோமா? ஓகே, இப்ப நேரா ஸ்ட்ரைட்டா போகணும் நம்ம. ஐயோ, இருட்டுக்குள்ள எங்கேயாவது காலை விட்டு அந்த குட்டி சார்லஸ் எதுவும் வந்து காலை முடிச்சுக்க போகுதுங்க. அந்த லைட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பெட்டி இருக்கு. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? ஸ்கிராப்ஸ் இருக்கு. வா, ஸ்கிராப்ஸ் கிடைச்சிருக்கு, 8 ஸ்கிராப்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த ஸ்கிராப்ஸ் வச்சு என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியல. ட்ரெயின் இருந்துச்சுன்னா போது ட்ரெயின் அப்டேட் பண்ணலாம், பட் இதுல ட்ரெயினும் இருக்குமாங்கிறது தெரியல. அண்டு இதில் பெரிய சார்லஸ் வருமாங்கிறதே டவுட் தான். ஏன்னா பெரிய சார்லஸ் தான் நம்ம அஃபீஷியல் கேம் பார்ட் 1லேயே அழிச்சாச்சு இல்லை. இது பார்ட் 2ல வந்து குட்டி குட்டி முட்டை தான் இருக்கும், அந்த முட்டைக்குள்ளேருந்து தான் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் சார்லஸ் சவுண்டு கேட்குது. அந்த மேலே இன்னமும் இருக்குது. மேலே தான் எனக்கு தெரிஞ்சு முட்டை நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அழிக்கணும். என்னங்க இது? சார்லஸ் வர சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டை கேட்டாவே நமக்கு பயமாக இருக்குமே. ஒரே இருட்டாக இருக்குது. இங்கே ஏதோ இருக்குது. ஆ, பெட்டி ஒன்று இருக்குங்க. ஓகே, இதுக்குள்ளே மெடிக்கெட் இருக்குது. இந்த மெடிக்கெட் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நமக்கு ஹெல்த்ஃபுல்லாக இருக்குது, அதனால தேவையில்லை. எனக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக போவோம். இங்கே எதுவும் இல்லை. ஏதாவது லைட்டு வச்சுருங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எங்கே பார்த்தாலும் ஒரே இருட்டாக இருக்குது. இங்கே ஏதோ ஒரு அருவி போகுது. இந்த தண்ணி மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போயிடலாம். ஏதாவது உள்ளேருந்து வந்துட போகுது. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு மேலே ஏறணும். அங்கே தான் முட்டை இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு வழி இருக்குது, இது வழியாக மேலே ஏறி போவோம். அந்த சார்லஸ் வேற எங்கேருந்து வரப்போகுது, எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ஆனால் வரும்போது சம்பவம் நிச்சயங்கிறது மட்டும் தெரியும். ஓகே, இங்கே யாரும் உட்காந்துருக்காங்க. அது கையில் ஏதோ சார்லஸ் பொம்மை வச்சுருக்காங்க. இங்கே ஒருத்தரை புதுசாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இங்கே என்ன நடக்குதுன்னு வாரனுக்கு நல்லா தெரியும். ஹேய், என்ன பார்க்குற? இது நீ நினைக்கிற மாதிரி மோசமானது கிடையாது. இது ஒரு ஆபத்தில் அடிபட்டு இருக்கும் போது நான் தான் இதுக்கு உதவி பண்ணினேன், அதனால என் கூடயே இருந்துக்குச்சு. ஆனால் இதை விட பயங்கரமாக உள்ள நிறைய இருக்குது, அதுங்களை மட்டும் சாதாரணமாக நினச்சிக்காத. உன் சூசியை எப்பயும் ரெடியாகவே வச்சு. நீ வேற யாராவது மக்களை சந்திக்கணும்னு நினச்சினா ஒரு உயரமான சுரங்கத்துக்கு அடியில் இருக்காங்க. முக்கியமான விஷயம், சூசியை உன் கையில இருந்து விட்டுறாத. சூசினா என்னது? ஓ, நம்ம கையில இருக்க கன்னு தான் சொல்றனா? அந்த கிழவி ஃபர்ஸ்ட் சொன்னா, நான் அதை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். கையில இருக்க கன்னு பேர் தான் சூசியாட்டுக்கு. இந்த கிழவியை போட்டு தள்ள முடியுமா? ஒன்றும் பண்ண முடியும். ஓகே ரைட், நம்ம சூசியை கையில எடுத்துட்டு கிளம்புவோம். அஜிஜோ, அவங்க கிட்ட இருந்து எனக்கும் அந்த பேர் ஒட்டிக்கிச்சு. நம்ம கன்னு எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புவோம். ஓகே, இந்த பாலத்து மேல அப்படியே பொறுமையா நடந்து போலாம். பாலம் உடஞ்சி விழுந்துற போகுது, ரொம்ப பழைய பாலமா இருக்குது. ஓகே, எப்படி உள்ள வந்துட்டோம்? இங்கே என்னமோ இருக்குது, ஏதோ பெட்டி மாதிரி இருக்குது. இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கும்? என்ன இருக்குது? மெடிக்கெட்டு. ஆல்ரெடி நம்மகிட்ட தான் ஹெல்த் ஃபுல்லாக இருக்கு. மெடிக்கெட்டாக கொடுக்குறீங்களா? இதுக்கு பதிலாக லைட்டாவது கொடுங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ரொம்ப இருட்டாக இருக்கே. ஓகே, இங்கே ஏதாவது கிடைக்குமா? ஆ, அங்கே ஒரு ஸ்கிராப்ஸ் இருக்குங்க, இதை எடுத்துக்கலாம். என்னமோ சவுண்டு, என்ன முட்டை ஆடுது? ஐயோ, குட்டி சார்லஸ் வந்துருச்சு. சுட்டுட்டோமா? அங்கே பாருங்கள், சலந்தி தனியாக, ட்ரெயின் தனியாக, தனித்தனியாக போயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸு, அந்த Choo Choo Charles-ஓட முட்டையை பார்த்துட்டோம். அந்த Choo Choo Charles-ஓட முட்டை இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே. அது எல்லாத்தையும் அழிக்கணும், இல்லைன்னா அதுக்குள்ளேருந்து Choo Choo Charles வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இங்கே ஒரு ஸ்கிராப்ஸ் இருக்குங்க, இதையும் எடுத்துக்கலாம். என்ன சவுண்டு? ஐயோ, அங்கே ஒரு முட்டை இருக்கா? நான் பார்த்துட்டேன்ல, இப்போ சொல்கிற சொல்ல போகிறது. ஐயோ, கண்ணு வேறு ரீலோட் ஆயிடுச்சு. இந்த டைம் பார்த்து அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பாருங்க. ஒரு 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 ஒரு
போடுதுல வச்சு. அப்போ இல்லையே, எத்தனை முட்டை இங்கே போட்டு வச்சிருக்கோ தெரியல. எல்லா முட்டையும் அழிக்கணும். அந்த எல்லா முட்டைகளிலிருந்து சார்லஸ் வெளியும் வந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே கண்ணுக்கான ஆமோ இருக்குங்க, ஷாட்கன் ஆமோ கிடச்சிருச்சு, இதை எடுத்துக்கலாம். ஷாட்கன் ஆமோ வச்சு தான் வர சார்லஸ், குட்டி குட்டி சார்லஸ்லாம் அடிக்க முடியும். ஓகே, இங்கே ஒரு ஸ்க்ராப்ஸ் இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ஸ்க்ராப்ஸ் இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஸ்க்ராப்ஸை வச்சு என்ன பண்ணணும் இன்னமும் நமக்கு தெரில. கன் ஆமோ எடுத்துக்கலாம், இதுக்கு மேலே வழியே இல்லை. இங்கே நம்ம இருக்குது. ஓ, லிஃப்ட்டா? ஓகேங்க, இந்த லிஃப்ட்டுக்குள்ளே போய் நின்றுட்டு அப்படியே அண்டர் கிரவுண்டுக்கு போயிடலாம். ஏன்னா அண்டர் கிரவுண்டில் தான் நிறைய மக்கள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த லிஃப்ட் மூவே ஆக மாட்டேங்குது. ஏதாவது பட்டன் அழுதணுமா? இல்லையே, எந்த ஒரு பட்டனும் இல்லை. என்ன பண்ணுறது, இது போக மாட்டேங்குதுன்னா எப்படி நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு போகிறது? வேறு வழியே இல்லையா? எப்படி இந்த சுரங்கத்துக்கு கீழே போகிறது? இந்த லிஃப்ட் வேறு அப்படியே நிற்குது. இது என்னது? அப்படியே கப்போ, இவ்வளோ பெரிய சுரங்கம்மா, இங்கேருந்து கீழே குதிச்சோம்னா உயிரோடு இருப்போம்மா, வேறு வழி இல்லை, குதிச்சு தான் ஆகணும். குதிரா கைப்பில் ஒன்றும் ஆகலையா? ஒரு இருட்டாக இருக்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நல்ல வேலை சேஃபாக இறங்கிட்டோம். இது யார் இங்கே ஒரு மொட்டையை நிற்கிறான்? ஹே லவ்லி பாஸ், நீ இங்கே வருவேன்னு எனக்கு தெரியும். நான் தான் மொட்டை பாஸ், உனக்கு உதவி பண்ண தான் இங்கே இருக்கு. எப்படியாவது இங்கே இருக்க குட்டி சார்லஸ் எல்லாத்தையும் அழிச்சிரு, அந்த வாரன் கிட்ட மாட்டிக்காத. ஆனால் இந்த இடம் ரொம்ப இருட்டாக இருக்கேடா. ஆமாம், இந்த இடம் ரொம்ப ரொம்ப இருட்டான மோசமான இடம். ஆனால் நீ கவலைப்படாத, இந்தா வச்சுக்கு. என்னது, வாவ், லைட்டு கொடுத்துட்டாங்க. கன்னில் லைட்டை அட்டாச் பண்ணி கொடுத்துட்டான். வேற லெவல். இப்போ கன்னு யூஸ் பண்ணிட்டு லைட்டும் அடிச்சிட்டு போகலாமா? இது என்னது, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ளூ பிரிண்டா? ட்ரெயின் ரெடி பண்ணிக்கிட்டு போனாட்டுக்கு இங்கேருந்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த ப்ளூ பிரிண்டில் வச்சு நமக்கு ஒரு லைட்டை செட் பண்ணி கொடுத்துட்டானே. இங்கே தான் இருக்குது மேப்பு. அதுக்கப்புறம் இருட்டுக்குள்ளே சுத்த தேவையில்ல, லைட்டு கிடச்சிருச்சு. இங்கே ஒரு பெட்டி இருக்குங்க, இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ளே என்ன இருக்குது? மெடிக்கேட் இருக்குது. ஐயோ, இந்த மெடிக்கேட்டாக எங்கே பார்த்தாலும் வச்சுருக்கானுங்களே, வேறு ஏதாவது வச்சுருப்பானுங்க. குடிச்சாரு, எங்கடா இருந்து வருது, எங்கெங்கேயோ இருந்து வருதுங்க. ஓகே, சுரங்கத்துக்கு அடியில் வந்தாச்சு. இங்கே எனக்கு தெரிஞ்சு நிறைய முட்டை இருக்கும், நிறைய குட்டிச்சார்லஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போகிறேன்? என்ன சவுண்டு எங்கே? ஐயோ, குட்டிச்சார்லஸ் இந்த வாங்கிக்கும் அழிச்சாச்சு. இது என்னது? சே, அதை அடித்தது தான் இங்கே பறந்து வந்து உழுவுதா? ஓகே, இந்த பெட்டிக்குள்ளே கண்ணுக்கான ஆமோ இருக்குது. பரவாயில்ல, கண்ணுக்கான ஆமோ 72 நம்பர்கிட்டே இருக்குது, பிரச்சனையே இல்லை. குட்டிச்சார்லஸ் வர வர அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் என்ன, ஷாட்கன் அடிக்கடி ரீலோட் ஆகும். ரீலோட் ஆகிற டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோமோ தெரியல. ஓகே, இங்கே ஒரு பெட்டி இருக்குது, இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்ன சவுண்டு? இங்கே ஒரு சார்லஸா? இல்லை, வாங்கிக்கோ வாங்கிக்கோ. அது வந்துக்கிட்டே இருக்குதுங்க, அங்கே பாருங்கள், எத்தனை குட்டி சார்லஸாக வந்துக்கிட்டே இருக்குது. எத்தனை முட்டை போட்டுச்சோ தெரியல அந்த சார்லஸு. ஓகே, எல்லாத்தையும் அழிச்சாச்சு. இதுக்குள்ளேயும் கண்ணுக்கான ஆமோ இருக்குது, இது எடுத்தாச்சு. ஓகே, அப்படி சைலண்ட்டாக போவோம். எத்தனை சார்லஸ் வந்தாலும் சரி, எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறோம். ஓகே, இங்கே ஒரு முட்டை இருக்குது. இப்போ இந்த முட்டைக்குள்ள இருந்து சார்லஸ் வெளியே வரும். வர டைமில் கரெக்டாக போட்டு தெளிகிறேன். 1, 2 முட்டைக்கு பக்கத்தில் போனாதாங்க அதுக்குள்ளேருந்து குட்டி சார்லஸ் வெளியே வருது. இனிமேல் அந்த முட்டை பக்கமே போகக்கூடாது. இங்கே ஒரு முட்டை இருக்குது, அந்த சைடே போவேன்னா. நம்ம இந்த ஓரமாக போயிடலாம். ஓகே, அடே, ஐயோ, இந்த மாஸ்க்கு போட்டுவோனா? இவன் இங்கே எங்கே வரான்? அடே, இருடா இருடா இருடா, தண்ணி இல்லடா. சாவு சாவு. அப்போ எங்கேருந்து வரான், எப்படி வந்தானே தெரியல. செகண்டில் அள்ளு விட்டுருச்சு நமக்கு. ஓகே, இவனை காலி பண்ணியாச்சு. இது பையனாக பொண்ணா? பொண்ணு மாதிரி இருக்குது. அந்த இதில் பையனில் வருவானுங்க எல்லாம் மாஸ்க் போட்டுக்கிட்டு. இதில் பொண்ணு வருது. ஓகே, இதுக்கப்புறம் எப்படி போகிறது? இங்கே ஒரு வழி இருக்குது, இது வழியாக போகலாம். ஓகே, இப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம். இங்கே இதுக்கு மேலே வழி இல்லையா? ஓகே, நேராக போவோம். ஆஹா, வந்துட்டாயா? வந்துட்டா, முட்டைக்கு வந்த வழியே வந்துட்டியா? உன் காலினாலையும் பிடுங்கி போடுறேன் போ. ஓகே, இந்த சார்லஸ்ஸையும் அடித்தாச்சு. இன்னும் எத்தனை குட்டி சார்லஸ் இருக்குன்னு தெரியல. ஏதோ தூரத்தில் லைட் எரியுதுங்க. இங்கே ஏதோ ஒரு சுரங்க வழி இருக்குது, இது வழியாக நம்ம வெளியே போயிடலாம். அப்போ அதான் எப்படியும் வழியை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஏதோ சவுண்டு கேட்குது. ஐயோ, இங்கே மாஸ்க் போட்டுவோனா? எத்தனை இடத்துல இருப்பீங்க? இங்கேயும் வரானே, பக்கத்தில் வந்துட்டானே, கண்ணு வேறு ரீலோட் ஆகுது. இந்த டைம் பார்த்து வாடனே, இன்னைக்கு உன் மண்டையை போகிறேன். இந்த அவைக்கோ. அவ்வளோதான், அவங்க அதை முடிச்சாச்சு. எங்கடா இருந்து வரீங்க? இன்னும் எத்தனை பேர் இருப்பானுங்கன்னே தெரியல. இதுக்கு மேலே இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. இருந்தால் இது மாதிரி வந்துக்கிட்டே இருப்பானுங்க, அப்புறம் நம்ம கதையை முடிச்சுட்டு போயிடுவானுங்க. ஓகே, இங்கே ஒரு பெட்டி இருக்குது, இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கண்ணுக்கான ஆமோ இருக்குங்க. பக்கத்தில் இன்னொரு பெட்டி இருக்குது, இதுக்குள்ளேயும் கண்ணுக்கான ஆமோவா? ஏன்டா கொடுத்ததே கொடுத்து சாப்பிடுக்கிறீங்க? ஏதாவது புதுசாக கொடுங்கடா. அந்த ஸ்க்ராப்ஸ்னு ஒன்று எடுத்தோம், அந்த ஸ்க்ராப்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆச்சுனே தெரியல, எதுக்கு எடுத்தனே தெரியல. ஓகே, இந்த சுரங்கத்து வழியாக, இந்த கேப் வழியாக அப்படியே போவோம். அங்கேயோ தூரத்தில் நிற்கிறாங்கங்க. ஆமாம், யாரும் நிற்கிறாங்க, விசில் சவுண்டு கேட்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த மாஸ்க் போட்டால் வேண்டாம் நினைக்கிறேன். அதுவும் நிற்கிறான் பாருங்க. ஓகே, நம்ம அந்த சைடு இங்கே போகிறேன் வந்தேன். அதுக்குள்ளே வந்துட்டானா இல்லை வேறு ஒருத்தனா? எப்படி இங்கே வந்தான்? என்ன நடந்துச்சுனே தெரியல. ஸ்வயங்கன் அங்கேருந்து இங்கே வந்துட்டான். ஓகே, அவனை அடிச்சாச்சு. இப்போ நம்ம அப்படியே இதுக்குள்ளே இறங்கி போகலாம். இந்த இடத்துக்குள்ளே என்ன வச்சுருப்பானுங்களோ தெரியல. அங்கே தூரத்தில் ஏதோ ஒரு பெட்டி தெரியுதுங்க, அங்கே ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி சைலண்ட்டாக போவோம். அங்கே பாருங்கள், ஒரு குட்டி சார்லஸ். இது கொஞ்சம் ஆனால் பெரிய சைஸில் இருக்குது. ஹலோ சார், நான் இங்கே இருக்கிறேன். அங்கே யாரும் தேடிக்கிட்டு இருக்கீங்க? அந்த மாஸ்க் போட்டவனுக்கு கண்டு தெரியாதட்டுக்கு எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கான். இந்த வாங்கிக்கோ. சவு சவு. அவன் கதையை முடிச்சாச்சு. இது என்ன சார் கண்ணு? M10 நினைக்கிறேன். எம்டனுக்கு எதுக்கு ஸ்கோப் கொடுத்துருக்கானுங்க கீழே? சரி, ரைட்டு கொடுக்க. அங்கே ஒரு குட்டி சார்லஸ் இருக்குது, இதுக்கு அதையும் முடிச்சிடலாம். எஸ், அடித்து பறக்க விட்டாச்சு. இன்னும் விசில் சவுண்டு கேட்குதுங்க. அப்போ பக்கத்தில் எங்கேயோ அந்த மாஸ்க் போட்டவன் இன்னொருத்தன் இருக்கான்னு நினைக்கிறேன்.
ஓகே அவனை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான் கொஞ்சம் இன்னும் ஒரே அடியில் செத்தே போயிட்டான். அப்பாடா அவன் அடித்த அடியில் நமக்கு எழுத்து வெறும் 20 தான் இருக்குது. இப்போ 100 20 வந்துருச்சு. மெடிக்கெட் கிடச்சா நல்லாயிருக்கும். இங்கே ஒரு பக்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே என்ன இருக்கும்? வாவ் மெடிக்கெட்டு எது கிடைக்கணும்னு நினச்சினேன் அதே கிடச்சிருச்சு. எல்லாம் நல்லதுக்கே ஓகே. ஆனால் 100% ஹெல்த் ஏறும்னு பார்த்தா 50 தான் ஏறி இருக்குது. இப்போ வேறு யாராவது துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து நம்மளை சுட்டானுங்கன்னா நம்ம கதை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எப்படி போகிறது? எங்கே வழி இருக்குது? அங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, இது வழியாக மேலே ஏறி பார்ப்போம். ஓகே அப்படியே ஜம்ப் பண்ணி மேலே ஏறி பார்க்கலாம். இங்கே ஏதோ ஒரு கூண்டெல்லாம் இருக்குங்க. எதுக்கு அந்த கூண்டு வச்சுருக்காடுங்க தெரில. ட்ரெயின் ட்ராக்கோட பெட்டி மாதிரி இருக்குது. ஆனால் இது எதுக்கு இங்கே இருக்குது? ஓகே அப்படி நம்ம ஸ்டைட்டாக மேலே ஏறி இப்படியே போவோம். இங்கே ஒரு பாலம் கட்டி வச்சுருக்கானுங்க. இந்த பாலத்துக்கு மேலே இந்த சைடு தான், அந்த சைடு கிராஸ் பண்ணி போயிடலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ தெரியலையே. இந்த இடம்லாம் கொஞ்சம் அதிர்ற மாதிரி இருக்குது. ஏதோ பெருசாக நடந்து வர மாதிரி இருக்குது. ஒருவேளை பெரிய சார்லஸ் எதுவும் வந்துருச்சோ? பெரிய சார்லஸ் தான் சாப்டர் 1 அழிச்சாச்சு. அங்கே இன்னமும் இருக்குதுங்க, பலகையை வச்சு அடித்து வச்சுருக்கானுங்க. ஓகே ஓகே டோர் வச்சுருக்கானுங்க. இதை உடச்சிட்டு அந்த பக்கம் போக மாட்டேங்க. சுட்டு பார்ப்போம், இன்னும் ஒன்றுமே ஆகலை. சுட்டாலும் அது ஒன்றும் பண்ண முடியாதாட்டுக்கு. எப்படி இங்கேருந்து அந்த சைடு போகிறது? ஒன்றுமே பண்ண முடியல. அடிக்கடி வேற எல்லாத்தையும் அடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். யாருக்கிட்ட? நான் தான் சொன்னேன்ல, என் காலை வச்சு நசுக்கிடுவேன் 8 பூச்சி மாதிரி. ஓகே மெடிக்கெட் இருக்குது, மெடிக்கெட்டும் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இங்கேருந்து வெளியே போக முடியுமா? எங்கே? அங்கே ஒரு கேட் இருக்குங்க, இதை ஓப்பன் பண்ணி வெளியே போகலாம்னு நினைக்கிறேன். எனக்கு பக்கத்தில் போனதும் வேற என்னமோ காட்டுது சவுண்டு. ஆஹா இது என்ன, சார்லஸ் கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்குது. ஒரு ஒரு லெவலுக்கும் சார்லஸ் பெருசாகிட்டே இருக்குமா? போச்சு, சுற்றி வளைச்சிருச்சு. நம்ம சோழி முடிஞ்சிச்சு. எஸ் கேஸ் ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஹார்ட் மோட் நானும் ரொம்ப நேரம் டைப் பண்ணி பார்த்தேன். இது மாதிரி அடிக்கடிக்கே வந்துகிட்டே தான் இருக்குது, ஒரு ஒரு சைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக. அதனால் இந்த வீடியோ இதுவரை முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்குங்க. அண்ட் நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கனால் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் ஹாரர் கேம், ஃபன்னியான கேம்ஸ் நிறைய வரும். நீங்கள் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.